பிடிசி நான் பீதி எங்களுக்கு வாங்க கைஸ் ஒரு நிமிஷத்தில் ஃபேன்ஸ் எல்லாம் முடிய பிச்சுக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முக்கோண காதல் கதை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து கிம் தேங் வந்து இவங்கள லவ் பண்ணுறாங்க, ஜெனி வந்து அவங்கள லவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கிம் தேங் ஜெனி லிசா இவங்க மூணு பேத்துக்குள்ளே பஞ்சாயத்து வர மாதிரி நேற்று ஒரு வீடியோ லீக் ஆயிடுச்சு. அதாவது வந்து இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருந்து ஒரு வீடியோ பார்ட்டியில் என்டர் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ் லீக் ஆச்சு. அண்ட் இதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ஒரு மேட்ரு செம்ம வேலையாக இருந்துச்சு, அதாவது சீக்கிரட்டாக ஜெனி என்ட்ரு கொடுத்தாங்கப்பாங்க, நீ பார்க்கல மிஸ் பண்ணிட்டு, ஆனால் உள்ளார இருந்தாங்க தெரியுமா, ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க தெரியுமா, ரெண்டு பேர் பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிம் தேங் ஜெனியை இதுலேயும் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ அது யார் சேர்த்து விட்டால் உண்மையாகவே அவங்க வந்தாங்களா, அப்படி தான் லவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ உண்மையாக நல்ல சம்பவம்னு கேட்டிங்கன்னா, வந்து இவர் ஹாங்காங் கிளம்பி போக வேண்டியது பட் போகல. கிம் தேங் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டி செம்ம செலிப்ரேட்டாக இருந்துச்சு, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செலினு அவங்க ப்ரைவேட்டாக வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்கள, ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல நடந்ததுனால என்ன பண்ணாங்க, வந்து இவங்க அங்கே போயிருந்தாங்க. அண்ட் மெயினாக கிம் தேங் லிசா அங்கே இருந்தது உறுதி, ஏன்னா ரெண்டு பேருமே ஃபோட்டோ போட்டிருக்காங்க, ரெண்டு பேருமே கூட இருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அதுக்காக லவ்வெல்லாம் இல்லைங்க, கையை பிடிச்சா வந்து லவ்வர்னு சொல்கிற நிலமையில வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த காலத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க, ஐயோ முடியலனால. பட் அதை பொறுத்த வரைக்கும் அவங்க சேம் ட்ரெஸ்ஸோ லவ்வோ டேட்டிங்கோ அது கிடையாது. லிசா வந்து ஜஸ்ட் செலின் இன்வைட் பண்ணதுக்காக வந்து இங்கே வந்திருந்தாங்க, அட்டன் பண்ணாங்க, போஸ்டர்லாம் கொடுத்தாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. இது ஒரு சைட் ஸ்டோரி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஜெனியை சீக்ரெட் என்ட்ரின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையானு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு வரதுக்கு ஃபஸ்ட் ரீசன் கேட்டால், ஓஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், ஒரு ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் இருக்கும், உங்களுக்கே தெரியும், அதை பற்றி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பேசுவாங்க. அண்ட் அவங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் பற்றி போடுவாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோ போட்டிருக்கோம், அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிம் தேங்கும் லிசாவும் ஒன்றா நிற்பாங்க. ஆனால் கீழே இருக்க வார்த்தையில் என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிம் ஜெனி அண்ட் கிம் தேங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களே போட்டிருக்காங்க, ஏன்னா ஜெனி வந்தது உறுதி தான்ப்பா, ஏன்னா இவங்கனா சின்ன நார்மல் பேப்பராக பெரிய ஆர்டிக்கலில், ஸோ அப்படின்னு நினச்சி தான் நிறையா பேர் வந்து ஜெனி வந்திருக்காங்க, சீக்கிரட்டாக என்ட்ரி கொடுத்தாங்க, பேசினாங்க, லவ்ஸ் நடந்துச்சு, கப்பல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்னன்னா, எவனோ ஒருத்தன் தூக்க கழகத்தில் வந்து தவறி, இல்லை வந்து இவ்வளோ நாளாக அந்த ஜெனி ஜெனிங்கிற வார்த்தையை கேட்டு லிசாவுக்கு பதிலாக ஜெனின்னு தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் உண்மை. இப்போ கூட போய் செக் பண்ணி பாருங்கள், அதை மாற்றிருப்பாங்க. பட் அதை போட்டிருந்தப்போ வந்து அது மாதிரி தெரியாதனமாக மிஸ்டேக்காக நடந்த ஒரு சம்பவத்துக்கு, ஒரு பொண்ணே இல்லாத ஒரு பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி டேட்டிங்னு போட்டு அண்ட் தெரியாதனமாக எக்ஸிட்டும் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணாங்கப்பா, முடியலடா ராஜா என்னால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை கேட்குறப்ப ஃபேன்ஸ் எல்லாம், நான் எதுக்கு இவங்கள்ட்ட ஃபேன்ஸாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து செம்ம டென்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆர்டிகல் கிரியேட் பண்ணுறவங்க அண்ட் இந்த ரூமர்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க. இவங்களெலாம் பதிலாக சொல்லி என்னால் முடியல. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் நீங்கள் வரியே வச்சுக்காதீங்க, அங்கே ஜெனி வரல, அண்ட் ஜஸ்ட் ஒரு நார்மல் எப்போதும் நடக்கிற ஒரு பார்ட்டி மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிற ரீசன் வந்து ஜஸ்ட் வந்து செலின் கேட்டிருந்தாங்க அந்த போஸ்டருக்காக, அதுக்காக தான் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க பர்த்டே பார்ட்டி. அது மாதிரி நார்மலாக முடிஞ்சு இது மாதிரி ஸ்டோரி கிளம்பி போய் சாப்டர் 1 சாப்டர் 2 ஹரி பாட்டர் 10 பாட்டு பார்த்தாலும் உங்களை செழிச்சிருக்காது. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு ஒரு 10 பாட்டு வரத்துக்கு அடுத்தடுத்த பாட்டில் உங்களை ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு இந்த நியூஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மனசு இப்போ எப்படி இருக்குது, நான் எதை நம்புறதுன்னு சொல்லி தோன்ற அளவுக்கு உங்களை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க எப்போ தான் எண்டு வருது, நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், நீங்களும் அதே தான் இருக்கீங்களா, கிம் தேங் எப்போ பேசுவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதா. ஆர்ஜி லவ் யூ ஆல், டாடா, பை பை.